அமலாக்கத்துறையால் அதிரடியாக இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கைது நடவடிக்கையால் அமைச்சரவையில் மாற்றம். செந்தில் பாலாஜியிடம் உள்ள அமைச்சர் பதவி பறிக்கப்படுகிறது. நெஞ்சுவலியால் செந்தில் பாலாஜி அவதி, நீதிமன்றத்தில் ஆஜர், அடுத்து சிறை தண்டனையா? பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நடக்கும் மிகப்பெரிய அளவிலான போரில் வெல்லப்போவது யார்? 2024 தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. செந்தில் பாலாஜி கைது நடவடிக்கையால் வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். பதினெட்டு மணி நேரம் அமலாக்கத்துறையால் விசாரணைக்கு வளையத்துக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்காரு செந்தில் பாலாஜி. அமைச்சர் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு அவரிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறையினுடைய கைது அப்படிங்கிறத அவருடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய என்ஆர் இளங்கோ அவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மூலமா நமக்கு கிடைச்ச தகவல். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடந்தது? 18 மணி நேரம் விசாரணை நடத்தினாங்க, இரவோடு இரவாக அவருக்கு சம்மன் கொடுத்து தான் வந்து இந்த நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்காங்களா? கைது நடவடிக்கை தொடர்பாக அவருடைய குடும்பத்தினருக்கு தகவல் சொல்லியிருக்காங்களா? ஆளுநருக்கு தகவல் சொல்லியிருக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவை சபாநாயகருக்கு தகவல் சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் முறைப்படி செய்யணும், இதெல்லாம் அமலாக்கத்துறை செஞ்சுருக்காங்களா? வெறுமன விசாரணைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இரவோடு இரவாக 18 மணி நேரம் தலைமைச் செயலகத்துக்குள்ளேலாம் நடத்தி ரெய்டு நடத்தி அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்லாம் பிடுங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவர் அமைச்சருடைய தம்பி வீட்டிலலாம் நேரடியாக சோதனை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வங்கி பணம் பரிமாற்றம் தொடர்பான விவரங்கள்லாம் சேகரித்து இப்படி முழுக்க முழுக்க ஒரு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் செந்தில் பாலாஜிக்காகவே ஒதுக்கி இருக்கிறார். அவர் பேர் என்ன? இடி கார்த்தி தசாரி. இவர் தான் வந்து இடியினுடைய துணை இயக்குனர். இடிங்கிறது அமலாக்கத்துறை. இப்போ இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த அதிகாரி தான், அவருடைய தலைமையின் கீழ் தான் இந்த அதிரடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கிறார் அமலாக்கத்துறையை சேர்ந்த கார்த்திக் தசாரி. ஏன்னா டெல்லியில் கெஜ்ரிவால்தருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த மனோஜ் சிசோடியா அவருடைய கைது அப்படிங்கிறது, அவரை வந்து புடதிலேயே அடித்து கூட்டிகிட்டு போன நிகழ்வுலாம் வந்து இன்னமும் கண்ணு முன்னாடி நிற்கிது. அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான, நேற்றிலிருந்தே இது தொடர்பான ஒரு பற்ற வைக்கக்கூடிய நெருப்பாக தான் டிஎம்கே மத்தியில் இருந்தது. குறிப்பாக வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் நேரடியாக அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய அந்த பசுமை வழிச்சாலை வீட்டுக்கு நேரடியாக போகும்போது கூட அவர் அனுமதிக்கப்படலை. தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரவு நேரத்திலையும் தொடர்ந்து இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. செந்தில் பாலாஜி மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டாங்கன்னு டிஎம்கே சைட்லேருந்து நமக்கு கிடைச்ச தகவலாக இருந்தது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதிகாலையில் வந்து செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி காரணமாக அவர் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் மீடியா வந்து ட்ரேஸ் பண்ணி போகிறாங்க. அமைச்சர் பெருமக்கள் சேகர் பாபு, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், இந்த பக்கம் வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி வர்றாங்க. எங்கே அப்படின்னா ஓமந்துரார் மருத்துவமனைக்கு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் நேரடியாக ஸ்பாட்டுக்கு வராங்க. உள்ளே என்ட்ராகும் போது பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கக்கூடிய விஷுவல் காட்சிகளை வச்சு பார்க்கும்போது செந்தில் பாலாஜி நெஞ்சியை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு. படுத்தவர் எந்திரிக்கவே முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இருக்கார். வெளியில் வந்து சேகர் பாபு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஐசியூவில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, செந்தில் பாலாஜியை மீட் பண்ணோம், சுயநினைவே இல்லாமல் இருக்கார். சரி, அவர் துன்புறுத்தப்பட்டாரா அமலாக்கத்துறையால் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா, துன்புறுத்தப்பட்டதுனால தானே வந்து அவருக்கு இந்த மாதிரி சுயநிலை இல்லாமல் இருக்காரு. அவர் துன்புறுத்தாரா என்ன அப்படிங்கிறத அவர் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் அவர் சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு பண்ணியிருக்காங்க. என்ஆர் இளங்கோ வழக்கறிஞர் அவர்கிட்ட கேட்கும்போது இவருக்கு ஜாமீன் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து, கைது நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க, ஜாமீனுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இல்லை ஜாமீனுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு என்ஆர் இளங்கோ சொல்லிட்டார். அப்போது டிஎம்கே அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள் மனசில் இருக்குது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கிட்ட ரெண்டு துறைகள் இருக்குது, ஒன்று மின்சாரம், இன்னொன்று வந்து
மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை, இந்த ரெண்டு துறைகளுமே அடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையால் அவர்கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதை பறிச்சிருவாங்க டிஎம்கே கவர்மெண்ட். அது வந்து யதார்த்தமான அளவு தான். ஆனால் இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் தொடரலாம், அந்த விதத்தில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு துறைகளுமே பறிக்கப்பட்டு புதிதாக வேறு ஒரு நபருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது அமைச்சர் துரைமுருகனுக்கு கொடுக்க போகிறாங்களா இல்லை தங்கம் தென்னரசுக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற விடயங்கள் டிஎம்கே கவர்மெண்ட்டும் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவராக தான் செந்தில் பாலாஜி கருதப்படுவார், அவருக்கு வந்து தண்டனை விதிக்கப்படும் வரை அவர் எம்எல்ஏ பதவியாக தொடரலாம் அப்படிங்கிறதுலாம் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. சப்போஸ் அவர் சிறைக்கு போயிட்டாரு அப்படின்னா மட்டும்தான் அவருக்கு நெருக்கடிகள் ஜாஸ்தியாகும், அது வரைக்கும் அமைச்சர் பொறுப்பில் இருந்து மட்டும்தான் அவர் விலகி இருப்பார் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. மிரட்டல் உரட்டலுக்கெல்லாம் பயப்படாது பாஜகவினுடைய அந்த மிரட்டலுக்கும் உருட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே யதார்த்தமாக நடந்த விஷயங்கள்ங்கிறது வேறையாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது முதல்வரே நேரடியாக அமைச்சர் பதவியை அவர்கிட்டருந்து பறிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எந்த இடத்துல இருந்து இவருக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கைது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய என்ஆர் இளங்கோவனுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது, மே மாதம் 16ஆம் தேதி நீதிபதி ராமசுப்ரமணியன் கையாண்ட அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அவர் தொடுத்த ஒரு விஷயங்கள் தான் அமலாக்கத்துறைக்கான அதிகாரத்தை அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம்தான் வந்து இந்த மாதிரியான ஐடி ரெய்டு, அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை ரெண்டாவது முறை விசாரிக்கும் போதே, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ரெண்டாவது முறை அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்படும் போதே செந்தில் பாலாஜி வந்து கைது செய்யப்பட வாய்ப்பு அப்படின்னு. இப்போ ரெண்டாவது முறை ஸோ கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன சொன்னமோ அது நடந்திருக்குங்கிறது தான் இங்கே யதார்த்தமான உண்மை. கிட்டத்தட்ட 1996 திமுகவினுடைய கவுன்சிலராக இருந்து அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு போய் 2011-2016 போக்குவரத்துறை அமைச்சராக அவர் இருந்தப்போ அவர் செஞ்ச அந்த மோசடி அப்படிங்கிறது தான், வாங்கின லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு அவரை சிறையில் தள்ளக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் பிரச்சனையாக மாறியிருக்கு. அது வந்து எக்கனாமிக் அஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் போய் நின்றுச்சு. எம்பிஎம்எல்ஏ விசாரிக்கக்கூடிய சிறப்பு கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டு சமரசமெல்லாம் செஞ்சாலுமே உச்சநீதிமன்றத்தில் போகும்போது இது டைரெக்டாக பிஎம்எல்ஏ அமலாக்கத்துறை வந்து டைரெக்டாக இதை கையில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் கதவுகள் ஓப்பன் பண்ணி விட்டது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். மாநிலங்களில் அமலாக்கத்துறையை கைது வைத்து மிரட்டப்படக்கூடிய அரசியல்வாதிகள்னு உச்சநீதிமன்றத்திலேயே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருந்தது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய வாயிலிருந்தே. அது உண்மையாக இருக்கா என்ன அப்படிங்கிறத பொதுமக்கள்லாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த விஷயத்தை பொறுத்தளவில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் அந்த அடிப்படையில் இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில் வருது. சகோதரர் அவருடைய சகோதரர் அசோக் வீட்டில் வந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களும் இதில் முக்கியமாக பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பணங்கள் வந்து கைமாறி இருக்கு, வங்கி பணம் வந்து கைமாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. தலைமைச் செயலகத்தில் வச்சே வந்து 5 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலிமா ஹார்ட் டிஸ்க்கு பறிமுதல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஆவணங்களெல்லாம் வச்சு இரவோடு இரவாக அதையெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு ப்ளே பண்ணி காமிச்சு இதெல்லாம் இருக்குது இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் உங்களை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இடி ப்ராப்பராக நாங்கள் இவரை கைது செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இன்ன வரைக்கும் சொல்லலை. அதுதான் விஷயம். இது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வந்து காலை 10 மணி அளவில் செஷன்ஸ் கோர்ட்டில் அவரை வந்து ஆஜர்படுத்த போகிறாங்க. அப்படி ஆஜர்படுத்தும் போது தான் அவருக்கான சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உறுதிப்படுத்தப்படும். குறிப்பாக இந்த விடயத்தில் செந்தில் பாலாஜிக்கு 6 மாத காலம் சிறை தண்டனை விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவர் இந்த 2024 தேர்தலில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பே குறைவு அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக கரூரையும் கோயம்புத்தூரையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை நோக்கி பாஜகவினர் தொடுக்கக்கூடிய போர், அதில் பலிகடாவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, அவரை காப்பாற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய திமுக, டெல்லியில் என்னதான் சோர்ஸ் இருந்தாலும் கலைஞருடைய கைது நடவடிக்கையப்போ இங்கே இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை எதிர்த்தே வந்து டிஎம்கேவால் ஒன்றும் செய்ய முடியல. கலைஞரையே வந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு போனாங்க. அப்போ கலைஞரவாலேயே ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இப்படி டிஎம்கேவுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறது
ஏற்கனவே பழைய காலத்திலிருந்து தொடருது. அது தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் இருந்தது, ஆனால் டெல்லியில் இணக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தது. தொடர்ந்து காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் கூட்டணி அப்படின்னா ஓகேன்னு சொல்கிற மனநிலையில் தான் இருந்தாங்க. இப்போ மு க ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மென்மையான போக்கை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காரு. கர்நாடகா எலெக்ஷன் ரிப்போர்ட் பிஜேபிக்கு பெரிய அளவிலான நெருக்கடி, அதனால் அண்ணாமலை இஷ்டம் போல ஆடுங்க அப்படின்னு சொன்னதோட விளைவு, ஒரு பக்கம் ஏடிஎம்கேவை டேமேஜ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் டிஎம்கேவை அதிகாரத்திலிருந்து தூக்குறதுக்கான வேலையையும், யார் யாரெல்லாம் பவர்ஃபுல் அட்டானமியாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து காயின் பண்ணி வந்து கீ பாயிண்டாக சொல்லுவாங்க, ஒரு செஸ் போர்டில் கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எல்லாத்தையுமே தூக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி. ஸோ செந்தில் பாலாஜியை தூக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய மாநாடு நடத்துறதுல இருந்து கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுல இருந்து எப்படி சேகர்பாபு வந்து தமிழ்நாட்டில் டிஎம்கேவினுடைய வலதுகரம், எந்த ஒரு மீட்டிங் நடத்தினாலும் சேகர்பாபு இல்லாமல் வந்து டிஎம்கேவால் செய்ய முடியாது, அது கலைஞருடைய நூற்றாண்டு விழாவாகட்டும் எவ்வளோ பெரிய விடயங்களாகட்டும், அப்படிப்பட்ட சேகர்பாபுவே அவருடைய மகளுடைய திருமணத்தின் மூலியமாக ஆட்டங்கான வச்சாங்க எதிர்கட்சிகள். ஆனால் அது எதுக்குமே அசராமல் ஒரு சிங்க மாதிரி வந்து அமைச்சர் சேகர்பாபு வந்து எல்லா பக்கமும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரை ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே பீரியடில் மாட்டின இந்த கேஸ், போக்குவரத்து துறையில் வாங்கின லஞ்சம் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு அவருடைய அமைச்சர் பதவியை ரெண்டாவது முறையாக பறிச்சிருக்குங்கிறது தான் சொல்லணும். ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியட்லேயே அவர் இந்த விஷயத்தினால தான் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. இப்போ டிஎம்கேவும் அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்து ரெண்டு துறைகளை கையில் கொடுத்து வச்சிருந்த சூழ்நிலையில் இப்போ அவருடைய கைது அப்படிங்கிறது டிஎம்கேவுக்கும் பெரிய நெருக்கடி, அவருக்கும் அவருடைய அரசியல் எதிர்காலமும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நெஞ்சு வழியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் ஓமந்துரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்து எம்எல்ஏ செந்தில் பாலாஜின்னு தான் இனிமேல் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை, அமலாக்கத்துறையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, டெல்லியிலிருந்து வரக்கூடிய உத்தரவுகள் என்னவாக இருக்கக்கூடியது, இடியினுடைய துணை இயக்குநராக இருக்கக்கூடிய கார்த்தி திசாரியினுடைய அடுத்த கட்ட மூவ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.